ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளிலே தெய்வ சமூகத்திலே கூடி வந்திருக்கிறதான எல்லா தெய்வ பிள்ளைகளையும் ஆண்டவராய் கர்த்தாமே ஆசீர்வதிப்பாராக. தெய்வ சமூகத்திலே நாம் கூடி வரும்பொழுது நமக்கு ஆனந்தம் உண்டு, மகிழ்ச்சி உண்டு, சந்தோஷம் உண்டு. தெய்வ சமூகம் நமக்கு இளைப்பாறுதலை தரும். தெய்வ சமூகம் நம்முடைய காரியங்கள் எல்லாம் பொறுப்படுத்த நடத்தும். இந்த நாளிலே ஒரு தியானத்திற்காக ஒரு வேத பகுதியை வாசிக்க விரும்புகிறேன். அதற்கு ஆதாரமாக மார்க் எழுதின சுவிசேஷம் 11:24-26 வசனங்கள். மார்க்கு 11:24-26 வசனங்கள். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பெயரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். நீங்கள் மன்னியாதிருப்பீர்களானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவும் உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார் என்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை பார்த்து ஒரு முக்கியமான காரியத்தை இந்த இடத்திலே எடுத்து சொல்கிறார். நாம் வாசிக்கப்பட்டதான வசனத்திலே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு தம்முடைய அன்பான சீஷர்களுக்கு ஜபத்தை குறித்து ஆண்டவர் எடுத்து சொல்கிறார். ஜபம் என்கிறதான வார்த்தைக்கு எபிரேய மொழியில் கொடுக்கப்பட்டுள்ள வார்த்தை பாலல் என்றும் கிரேக்க மொழியிலே டெஃபிலா என்றும் அழைப்பார்கள். இந்த வார்த்தைகளுக்கு கொடுக்கப்பட்டுள்ளதான பொருள் என்னவென்று சொன்னால், கெஞ்சுவது, திறப்பிலே நிற்பது, விண்ணப்பம், வேண்டுதல், கூப்பிடுவது, சத்தமாக கூப்பிடுவது. அருமையான தேவஜனமே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு ஜபத்திற்கு முக்கியத்துவத்தை கொடுத்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே ஊழியம் செய்த பொழுது அவர் ஜபத்திலே அதிக நேரம் தம்மை அனுப்பின பிதாவோடு கூட அவர் செலவழித்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தன வாழ்க்கையிலே அவர் ஊழியத்தை தொடங்குவதற்கு முன்னதாக ஜபத்திலே தரித்திருந்தார். ஜபம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையிலே மிகவும் முக்கியமானதாகவும் அத்தியாவசியமானதாகவும் காணப்பட்டது. ஆண்டவராகிய இயேசு ஜபத்தை தன்னுடைய வாழ்க்கையிலே அன்றாட வாழ்க்கையிலே அவர் உபயோகித்தார் என்று வேதம் சொல்கிறது. ஆண்டவராகிய இயேசு ஜபத்திற்காக குறிப்பிட்ட நேரம் எடுத்ததாக வேதாகமம் சொல்லவில்லை. ஆனால் அவர் எப்பொழுதெல்லாம் தனக்கு நேரம் கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் குறிப்பாக ஊழியத்தை செய்வதற்கு முன்னதாக ஆண்டவராகிய இயேசு தேவனோடு கூட உறவாடினார். ஆண்டவராகிய இயேசு பிதாவோடு கூட நேரத்தை செலவழித்தார். ஆண்டவராகிய இயேசு அதிகமாக ஊழியத்திலே ஈடுபடுவதற்கு முன்பதாக, ஜனங்களோடு பேசுவதற்கு முன்பதாக ஆண்டவராகிய இயேசு பிதாவோடு கூட அதிகமான நேரம் எடுத்து கொண்டார். அதிகாலையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜபத்திலே தரித்திருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இருட்டோட அவர் தெய்வ சமூகத்திலே காணப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் யாரும் இல்லாத இடத்திலே தனிமையாக கடந்து சென்று தேவனோடு கூட பேசினார் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆண்டவராகிய இயேசு மலையிலே கடந்து சென்று மலைப்பகுதியிலே பிதாவோடு கூட ஜபத்திலே தரித்திருந்தார் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆண்டவராகிய இயேசுவினுடைய வாழ்க்கை முக்கியமாக நம் காணப்படும் என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு உபதேசத்தை சொல்வதை காட்டிலும் அல்லது
பிரசங்கிப்பதை காட்டிலும் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்வதை காட்டிலும் அதிகமாக ஜெபத்திற்கு அதிக நேரத்தை எடுத்து கொண்டார். ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையிலே ஜெபம் மிகவும் அத்தியாவசியமாகவும் முக்கியமானதாகவும் காணப்பட்டபடியினால் ஆண்டவராகிய இயேசுவினுடையதான இந்த பூமியிலே அவரை அனுப்பினதான பிதாவினுடையதான சித்தத்தை ஜெயத்தோடு கூட வெற்றியோடு கூட ஆண்டவராகிய தேவன் நிறைவேற்றினார் என்று நாம் காண முடிகிறது. அருமையான தேவ ஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த இடத்திலே தம்முடைய சீஷர்களை பார்த்து ஜபத்தை குறித்து சொல்கிறார். நாம் வாசிக்கப்பட்ட வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு ஜபத்தினுடையதான ஒரு முக்கியமான இரண்டு காரியங்களை ஆண்டவராகிய இயேசு வலியுறுத்தி சொல்கிறார். தம்முடைய சீஷர்களை பார்த்து ஆண்டவராகிய இயேசு சொல்கிறதான அந்த உண்மையான காரியம் என்னவென்று சொன்னால், நீங்கள் ஜெபிக்க கூடி வரும் பொழுது இரண்டு முக்கியமான காரியங்களை மனதில் வைத்து கொள்ள வேண்டும். அதாவது 24 வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு சொல்கிறார், நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டு கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். இப்போ விசுவாசத்தோடு கூட தேவ சமூகத்திலே கூடி வர வேண்டும். இரண்டாவதாக ஆண்டவராகிய இயேசு சொல்கிறார், நீங்கள் ஜெபிக்க இருக்கும் பொழுது உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி பிதாவாகிய தேவன் உங்களுக்கு அருளினபடியினால் நீங்கள் மற்றவர்களுடனான தப்பிதங்களை மன்னியுங்கள். இரண்டாவது ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறதான மற்றொரு உண்மையான காரியம் என்னவென்று சொன்னால், மற்றவர்களின் தப்பிதங்களை மன்னியுங்கள். ஒருவேளை நாம் மற்றவர்களோடு கூட எந்த விதமான தவறுகளுக்கோ எந்த விதமான செயல்களோ நாம் போகாமல் இருந்தாலும், நமக்கு விரோதமாக யாராவது எழும்பினால், குற்றம் செலுத்தினால், அவைகளையும் நாம் மன்னிக்க வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசு சொல்கிறார். ஜெபிப்பதற்கு முன்பதாக மற்றவர்கள் நமக்கு விரோதமாக செய்ததான எல்லா விதமான தப்பிதங்களையும் குறைவுகளையும் நாம் மன்னித்து மறந்து தெய்வ சமூகத்திலே ஜெபிக்க வர வேண்டும். வேதாகமத்திலே ஆண்டவராகிய இயேசு பழைய ஏற்பாட்டிலேயும் புதிய ஏற்பாட்டிலேயும் ஒரு காரியத்தை எடுத்து சொல்வதை நமக்கு காண முடிகிறது. பலி செலுத்த ஒருவன் கடந்து வரும் பொழுது அவன் என்ன செய்ய வேண்டுமா? அவனுடைய சகோதரனிடத்தில் ஏதாவது அவனுக்கு குற்றம் உணர்வு காணப்பட்டால், அவனுடைய சகோதரன் அவனுக்கு விரோதமாக ஏதாவது குற்றம் செய்திருந்தால், அல்லது அந்த பலி செலுத்தி வருகிறதான அல்லது பலி செலுத்த வருகிறதான அந்த நபர் தன்னுடைய சகோதரனுக்கு விரோதமாக எதையாவது செய்திருந்தால், பலி செலுத்துவதற்கு முன்பதாக அந்த பலியை அந்த பலிபீடத்தில் வைத்துட்டு பலி செலுத்துவதற்கு முன்னதாக அவன் கடந்து சென்று தன்னுடைய சகோதரனோடு கூட ஒப்புரவாக வேண்டும். ஒப்புரவான பிறகு அவன் கடந்து வந்து பலியை செலுத்தும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவராகிய கர்த்தர் அந்த பலியை அங்கீகரிப்பார். பிரியமான தெய்வ ஜனமே, ஆண்டவராகிய இயேசு இரண்டு முக்கியமான காரியத்தை இங்கு வலியுறுத்துகிறார். ஜெபிக்கிறதான ஒரு கர்த்தருடைய பிள்ளை தன்னுடைய வாழ்க்கையிலே இந்த இரண்டு காரியத்தை நாம் மறந்துவிடக்கூடாது. இரண்டு காரியங்களை நம் மனதில் வைத்து கொள்ள வேண்டும். ஜெபிக்க வரும்பொழுது விசுவாசத்தோடு கூட காணப்பட வேண்டும். மற்றவர்களின் பிழைகளை மன்னித்து மற்றவர்களின் குற்றங்களை மன்னித்து நாம் மன்னித்த அந்த சுபாவத்தோடு கூட தெய்வ சமூகத்திலே காணப்பட வேண்டும். அப்படி நாம் செய்யும் பொழுது நிச்சயமாகவே எவைகளை நாம் ஜெபிக்கிறோமோ அவைகளை ஆண்டவராகிய கர்த்தர் கேட்குவார். நாம் எந்த காரியத்திற்காக ஜெபிக்கிறோமோ அந்த ஜெபத்தினுடையதான பதில் தெய்வ சமூகத்திலிருந்து கடந்து வரும். நம்முடைய ஜெபம் கேட்கப்படும். விசுவாசத்தோடு கூட தெய்வ சமூகத்திலே கடந்து வருவோமாக. மற்றவர்களுடையதான பிழைகளை மறந்து மற்றவர்களுடையதான தப்பிதங்களை நாம் மறந்தவர்களாக நாம் தெய்வ சமூகத்திலே அணுகும் பொழுது நிச்சயமாகவே
நம்முடையதான ஜபம் கேட்கப்படும். நம்ம ஆண்டவராகிய தேவன் நம்முடையதான ஜபத்திற்கு பதிலை தருவார். நம்முடையதான ஜபங்கள் ஆசீர்வாதமாய் காணப்படும். விசுவாசம் என்றால் என்ன? விசுவாசம் என்பது இரண்டு காரியங்கள் அடங்கி இருக்கிறது. ஒரு கர்த்தருடைய பிள்ளை முதலாவதாக ஆண்டவராகிய கர்த்தர் உயிரோடு இருக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டும். என்னுடைய ஆண்டவராகிய தேவன், நான் ஆராதிக்கிற கர்த்தர், நான் சேவிக்கிற தேவன், நான் பின்பற்றுகிறதான என்னுடைய ஆண்டவர், அவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். நம்முடைய தேவன் சதா காலங்களிலும் அவர் உயிரோடு இருக்கிற தேவனாக இருக்கிறார். ஆண்டவராகிய தேவனை குறித்து எபிரேயர்கள் நிருபத்தில் வாசிக்கிறோம், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் காட் இஸ் எ அன்சேஞ்சிங் காட். அவர் மாறாதவர், அவர் ஒருபோதும் மாறுகிற தேவன் அல்ல. ஆகவே நம்முடைய ஆண்டவராகிய தேவன் அவர் உயிரோடு இருக்கிறார். அவர் இன்றைக்கும் அவர் அற்புதங்களை செய்கிறார். என்னுடையதான ஜபத்தை அவர் அங்கீகரிப்பார் என்கிறதான அந்த உறுதி நமக்குள்ளாக காணப்பட வேண்டும். ஒன்று, ஆண்டவராகிய கர்த்தர் உயிரோடு இருக்கிறார் என்கிறதான அந்த உறுதி ஜபிக்கிறவனிடத்தில் காணப்பட வேண்டும். இரண்டாவதாக, என்னுடையதான ஜபத்திற்கு ஆண்டவராகிய தேவன் நிச்சயமாகவே பலனை தருவார் என்கிறதான அந்த உறுதியோடு கூட நாம் காணப்பட வேண்டும். அப்பொழுது நம்முடைய ஜபம் கேட்கப்படும். இதுதான் விசுவாசம். அருமையான தேவ ஜனமே, விசுவாசம் இல்லாமல் ஒருவரும் தேவனை பிரியப்படுத்த முடியாது. குறிப்பாக ஜெபிக்கும் பொழுது நம்முடையதான ஜபம் கேட்கப்பட வேண்டும் என்று சொன்னால் விசுவாசத்தோடு கூட காணப்படுவோமாக. விசுவாசத்தோடு கூட வருகிறதான ஜபத்தை ஆண்டவராகிய தேவன் அங்கீகரிக்கிறார். ஜபத்திலே ஆண் கர்த்தருடையதான வல்லமையை நாம் காண முடிகிறது. கர்த்தருடையதான வேதாகமத்திலே நாம் படிக்கிறதான வேளையிலே ஒரு குறிப்பிட்ட நபர் தெய்வ சமூகத்திலே கடந்து வந்து ஜெபிக்கிறார். அவருடைய தான் ஜபம் எப்படிப்பட்டது என்று சொன்னால் அது விசுவாசத்தோடு கூட காணப்பட்டது. ஒன்று, நாலாம் புஸ்தகம் 4:10 யாபேஸ் என்கிறதான ஒரு நபரை குறித்து நாம் வாசிக்கிறோம். இப்படியாக 4:10 தொடங்கிறது. யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, ஜேபஸ் கால்ட் அப்பான் த காட் ஆஃப் இஸ்ரேல். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி. அருமையான தேவஜனமே, யாபேஸ் என்கிறதான அந்த தேவ மனுஷன் ஆண்டவராகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறான். ஆண்டவராகிய கர்த்தர் ஒருவர் இருக்கிறார், அவர் இன்றைக்கும் அற்புதங்களை செய்கிறார் என்கிறதான ஒரு அறிவு அவனுக்குள்ளாக கடந்து வருகிறது. ஆண்டவராகிய கர்த்தர் அவர் இஸ்ரவேலின் தேவனாக இருக்கிறார். இஸ்ரவேலர்களுக்கு ஆண்டவராய் கர்த்தர் அற்புதங்களை செய்தார், அதிசயங்களை செய்தார். பார்வோனின் கையிலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவராகிய கர்த்தர் விடுவித்தார். அது மாத்திரமல்ல, செங்கடலிலே ஆண்டவராகிய தேவன் இரண்டாக பிரிக்க செய்து உலர்ந்த வழியாக வெட்டாந்தர பாதையாக ஆண்டவராகிய தேவன் அமைத்து இஸ்ரவேல் ஜனங்களை அதன் வழியாக கடக்க பண்ணினார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவராகிய தேவன் பாறையிலிருந்து அல்லது ஆண்டவராகிய கர்த்தர் கண்மலையை பிளர்ந்து அவர்களுக்கு தண்ணீரை கொடுத்தார். ஆகாயத்திலிருந்து வானத்திலிருந்து ஆண்டவராகிய கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மன்னாவை கொடுத்தார். இப்படி அநேக அற்புதங்களை அதிசயங்களை ஆண்டவராகிய கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செய்தார் என்கிறதான ஒரு அறிவு அவனுக்குள்ளாக காணப்பட்டது. அது மாத்திரமல்ல, இஸ்ரவேலின் தேவன் அவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார் என்கிறதான ஒரு அறிவு அவனுக்குள்ளாக காணப்பட்டது. இந்த அறிவை அவன் பெற்று கொண்ட அதே நேரத்தில் அடுத்ததாக அவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவராகிய கர்த்தர் அற்புதங்களை செய்தது போல, நன்மைகளை செய்தது போல, அதிசயங்களை செய்தது போல, குறிப்பாக ஆபிரகாமுக்கும் யாக்கோபுக்கும் ஈசாக்குக்கும் அற்புதத்தை செய்த அதே தேவன் எனக்கும் அற்புதத்தை செய்வார், என்னுடைய நிலைமையை மாற்றுவார் என்கிறதான ஒரு அறிவல்ல, ஒரு வெளிப்பாடுகளுக்குள்ளாக அவன் கடந்து செல்கிறான். அந்த வெளிப்பாடு என்ன?
அவன் தேவனை நோக்கி ஜெபிக்கிறான். அதுதான் வெளிப்பாடு. கேட், இஸ்ரவேலின் தேவனை குறித்தும் ஆபிரகாமின் தேவனை குறித்தும் ஈசாக்கின் தேவனை குறித்தும் யாக்கோபின் தேவனை குறித்தும் இந்த முற்பிதாக்களின் தேவனை குறித்து அந்த அறிவு அவனுக்குள்ள கடந்து வந்தது. இன்ஃபர்மேஷன், அறிவு. ஆனால் அறிவோடு கூட அவன் நிறுத்தி விடாமல் ஜெபிக்கிறான், அந்த தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறான். அதுதான் வெளிப்பாடு, அதுதான் ரெவலேஷன். என்ன ரெவலேஷன்? அவன் ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறான், விசுவாசத்தோடு கூட கடந்து வருகிறான். அவர்களுக்கு அற்புதத்தை செய்த தேவன் எனக்கும் அற்புதத்தை செய்வார். என்ன அற்புதம்? நம் வேதத்தில் வாசிக்கிறோம், இந்த யாபேஸ் என்கிறதான அந்த மனுஷனை குறித்து கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்னவென்று சொன்னால், 1:4 யாபேஸ் என்னுடையதான பெயரை குறித்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. யாபேஸ் என்கிறதான பெயரின் பொருள் துக்கம், சோரோ. யாபேஸ் அந்த பெயரினுடையதான அர்த்தத்தை அவன் அறிந்து கொள்கிறான். அதாவது யூத மக்களுக்கு பெயரானது மிகவும் முக்கியமானது. பெயர் அவர்களுடையதான, யூத பிள்ளைகளுக்கு அவருடைய பெற்றோர்கள் பெயரை சூட்டும் பொழுது ஆசீர்வதிக்கப்பட்டதான பெயர்களை அவர்கள் சூட்டுவார்கள். ஆனால் இந்த யாபேஸ் என்கிறதான அந்த பிள்ளையாண்டானுக்கு அவனுடைய பெற்றோர்கள் சூட்டின பெயர் யாபேஸ், அதாவது துக்கம், சாரு என்று அவனை அழைத்தார்கள். அவன் என்றைக்கு அந்த குடும்பத்திலே கடந்து வந்தானோ அன்று முதல் அந்த குடும்பத்தில் துக்கம் காணப்படுகிறது. அதிகமான பிரச்சனைகளுக்குள்ளாக அந்த குடும்பம் போய்கொண்டிருந்தது. பல்வேறு பிரச்சனைகள், இன்னல்கள், தேவையில்லாத குழப்பங்கள் அந்த குடும்பத்திலே காணப்பட்டபடியினால் அந்த யாபேசினுடையதான தாயார், அவனுடைய தகப்பனார் அவனுக்கு இந்த மகன் நிமித்தம், இந்த பிள்ளை நிமித்தம் எங்களுக்கு குழப்பங்கள் வந்தது. இந்த பிள்ளையை நாங்கள் பெற்ற பிறகுதான், இந்த பிள்ளை என்றைக்கு இந்த பூமியிலே கடந்து வந்தானோ, என்றைக்கு இந்த பிள்ளை பிறந்தானோ அன்று முதல் எங்களுக்கு குழப்பங்கள், எங்களுக்கு போராட்டங்கள், எங்களுக்கு பிரச்சனைகள் ஆரம்பித்தது என்று சொல்லி அவனுக்கு துக்கம் என்கிறதான அர்த்தத்தை உடைய யாபேஸ் என்று பெயரிட்டார்கள். ஆனால் பிரியமானவர்களே, இந்த யாபேஸ் என்கிறதான இந்த பிள்ளையாண்டான் வளர்ந்து வருகிறான். நன்மை தீமை அறிகிறதான பிராயம் வந்த பொழுது இஸ்ரவேலின் தேவனை குறித்து அவன் அறிகிறான். அவனுக்குள்ளாக ஒரு ஒரு ஏக்கம் கடந்து வருகிறது, ஒரு விருப்பம் கடந்து வருகிறது. அந்த ஏக்கத்தை அவன் என்ன செய்கிறான்? அவன் நிவர்த்தி செய்யும்படியாக தெய்வ சமூகத்திலே கடந்து வருகிறான். யாபேஸ் என்கிறதான அந்த தெய்வ மனுஷன் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறான். ஆண்டவராகிய கர்த்தர் அவனுடைய ஜபத்தை கேட்கிறார். அருமையான தேவஜனமே, அவனுடையதான பெயரினுடையதான அர்த்தத்தை அறிந்து கொண்டு அவன் என்ன செய்கிறான்? விசுவாசத்தோடு கூட எதிர்மறையாக ஜபிக்கிறான். அந்த பெயரினுடையதான அர்த்தம் என்ன? துக்கம். அந்த துக்கம் என்கிறதான அர்த்தமுடையதான அந்த பெயரை அறிந்து கொண்டு அதற்கு எதிர்மறையாக அவன் ஜபிக்கிறான். ஜெபித்த உடனே ஆண்டவராகிய தேவன், விசுவாசத்தோடு கூட அவன் ஜெபித்த உடனே ஆண்டவராகிய தேவன் அவனுடைய ஜெபத்தை அங்கீகரிக்கிறார். துக்கம் என்கிறதான அந்த பெயரை மாற்றி அவனை ஆண்டவராகிய தேவன் கனத்திற்குரியவனாக, ஆசீர்வாதத்தின் மகனாக ஆண்டவராகிய தேவன் மாற்றுகிறார். கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறதான அருமையான தெய்வ ஜனமே, நாம் விசுவாசத்தோடு கூட தெய்வ சமூகத்தில் கூடி வரும் பொழுது நிச்சயமாக ஆண்டவராகிய தேவன் நம்முடைய ஜபத்தை கேட்பார். நம்முடைய தேவன் ஜபத்தை கேட்கிற தேவன். யாருடைய ஜபத்தை கேட்பார்? விசுவாசத்தோடு கூட நம் தெய்வ சமூகத்தில் கடந்து வரும் பொழுது நிச்சயமாகவே விசுவாசத்தோடு ஜபிக்கும் பொழுது என்னுடைய ஆண்டவர் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார், என்னுடைய ஜபத்தை அவர் கேட்பார், எனக்கு பதிலை தருவார், நான் இன்றைக்கு காண்கிற இன்னல்களை, பிரச்சனைகளை, சவால்களை மேற்கொள்ள ஆண்டவராகிய தேவன் எனக்கு உதவி செய்வார், எனக்கு நன்மையானதை செய்வார், எனக்கு அற்புதங்களை செய்வார், என்னுடைய தேவன் அதிசயங்களை செய்வார் என்று சொல்லி எந்த ஒரு கர்த்தருடைய பிள்ளை விசுவாசிக்கிறானோ, எந்த ஒரு
கர்த்தருடைய பிள்ளை விசுவாசித்து ஜெபிக்கிறானோ அவனுக்காக கர்த்தர் அற்புதங்களை செய்வார். இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறதான் அருமையான தெய்வ ஜனமே, நீ விசுவாசத்தோடு கூட தெய்வ சமூகத்தில் கடந்து வா, அற்புதங்களை காண்பாய். உன்னுடையதான வாழ்க்கையே ஆண்டவராகிய தேவன் ஆசீர்வாதமாக மாற்ற இன்றைக்கு அவர் வந்திருக்கிறார். விசுவாசத்தோடு கூட நாம் அவரை அண்டிக்கொள்ளும் பொழுது, விசுவாசத்தோடு கூட தெய்வ சமூகத்தில் கடந்து வந்து பிதாவே என்று அழைக்கும் பொழுது நமக்காக அற்புதத்தை செய்வார். கர்த்தருடைய வார்த்தை அநேகரோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறது. இன்றைக்கே விசுவாசத்தோடு ஜெபியுங்கள். யாபேசு விசுவாசத்தோடு ஜெபித்த பொழுது அவருடைய எல்லைகளை கர்த்தர் விரிவாக்கினார், அவனை கர்த்தர் ஆசீர்வதித்தார், அவனை கனத்திற்குரியவனாக மாற்றினார். ஆம் அருமையான தெய்வ ஜனமே, நம்முடையதான சூழ்நிலைகளை மாற்ற இப்பொழுது நாம் காண்கிறதான சூழ்நிலைகள் அல்ல. விசுவாசத்தோடு ஜெபியுங்கள், விசுவாசத்தோடு அறிக்கையிடுங்கள், விசுவாசத்தோடு கூட ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்கள். நமக்காக அற்புதத்தை செய்ய கர்த்தர் வல்லமை உள்ளவராகவே இருக்கிறார். விசுவாசத்தோடு கூட ஆண்டவர் சமூகத்தில் அனுபவமாக யாரெல்லாம் விசுவாசத்தோடு கூட ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறார்களோ அவர்களுக்காக ஆண்டவர் அற்புதத்தை செய்ய போகிறார். வியாதிஸ்தர்களை கர்த்தர் தொடுகிறார். ஒருவேளை கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறதான அருமையான தெய்வ ஜனமே, வியாதியோடு கூட காணப்படுவார் என்று சொன்னால் விசுவாசத்தோடு சொல்லுங்கள், ஆண்டவராகிய கர்த்தர் எனக்கு சுகத்தை தருவார் என்று சொல்லி விசுவாசத்தோடு ஜெபியுங்கள். உங்களை கர்த்தர் சுகத்தை கர்த்தர் கொடுக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். வியாதி கட்டுகளை கர்த்தர் உடைப்பார். வியாதிகளை இயேசுவின் நாமத்தினாலே சுகம் உண்டாவதாக, வியாதியஸ்தர்கள் இயேசுவின் நாமத்தினாலே சுகத்தை பெற்றுக்கொள்வார்களாக. கர்த்தருடைய வார்த்தையினை பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது அநேகரை கர்த்தர் தொடுகிறார். சரீரத்தில் உள்ள வியாதியை கர்த்தர் எடுத்து போடுகிறார். மனதில் ஏற்படுகிற குழப்பங்களை என் தேவன் எடுத்து போடுகிறார். எல்லா இருளினுடையதான அந்த ஆதிகத்தை, இருளினுடையதான அந்த அதிகாரத்தை என் தேவன் எடுத்து போடுகிறார், விடுதலை தருகிறார். பெற்றுக்கொள்ளுங்கள். விசுவாசத்தோடு கூட கர்த்தருடைய சமூகத்தில் கடந்து வருவோம், அற்புதங்களை செய்கிறார். பொருளாதாரத்தில் ஒரு அற்புதத்தை கர்த்தர் நடத்த செய்ய போகிறார். விசுவாசங்கள் உங்களுடைய பொருளாதாரத்துடைய தடைகளை கர்த்தர் எடுத்து போடுகிறார். பொருளாதாரத்தில் காணப்படுகிற அந்த எல்லா விதமான தடைகளையும் என் தேவன் எடுத்து போடுகிறார். விசுவாசத்தோடு கூட அணுகுங்கள், கர்த்தர் அற்புதத்தை செய்கிறார். யாபேசின் தேவன் உங்களுக்காக இன்றைக்கும் அற்புதத்தை செய்ய அவர் வந்திருக்கிறார். விசுவாசியுங்கள், விசுவாசியுங்கள், விசுவாசத்தோடு கூட ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்கள். இன்றைக்கும் நீங்கள் அற்புதத்தை காண்பீர்கள். சரீரத்தில் ஒரு சுகம் உண்டாகும், மனதில் ஒரு ஆரோக்கியம் உண்டாகும், ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு எழுப்புதல் உண்டாகும், பொருளாதார வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வீர்கள். ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் சமூகத்தில் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமாக. யாரெல்லாம் விசுவாசத்தோடு கூட தேவனை அணுகிறீர்களோ, யாரெல்லாம் விசுவாசத்தோடு தேவ சமூகத்தில் கடந்து வருகிறீர்களோ, யாரெல்லாம் விசுவாசத்தோடு அறிக்கையிடுகிறீர்களோ, நிச்சயமாக அற்புதம் இன்றைக்கு நடக்கப் போகிறது. உங்கள் குடும்ப வாழ்க்கையிலே அற்புதம், உடைய ஊழிய பாதையிலே அற்புதம், படிக்கிறதான பிள்ளைகள் வாழ்க்கையிலே அற்புதம். விசுவாசத்தோடு கூட கடந்து வாருங்கள், அற்புதத்தை காண்பீர்கள். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நாளிலுமாக உம்முடைய வார்த்தையை கேட்டுக்கொள்கிறதான ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் உம்முடைய சமூகத்தில் வைத்து ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஆண்டவரே, நீர் இந்த பூமியில் இருந்த பொழுது ஜெபிக்கும்படியாக ஆண்டவர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததான அந்த காரியத்திலே விசுவாசமுடையவர்களாக உங்களுடையதான தப்பிதங்களை மன்னித்து தெய்வ சமூகத்திலே ஜெபிக்கிறவர்களாக மாற்ற கர்த்தரங்களுக்கு உதவி செய்யும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். விசுவாசத்தோடு கூட உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்க, உம்மை நோக்கி விண்ணப்பம் பண்ண கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தருடைய வார்த்தை கேட்ட தம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருடமேலும் தேவனுடைய கிருபை இருக்கும்படியாக ஜெபிக்கிறேன். விசுவாசத்தோடு கூட தேவ சமூகத்தில் கடந்து வர விண்ணப்பம் பண்ண கர்த்தர் உதவி செய்வீராக. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. விசுவாசம் செயல்படட்டும். விசுவாசத்தினாலே தம்முடைய பிள்ளைகள் அற்புதங்களை காண்பார்களாக. கர்த்தருடைய வார்த்தை கேட்ட ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்கும் விசுவாசத்தோடு கூட அவர்கள் அணுக தேவ சமூகத்தில் கடந்து வர கர்த்தர் உதவி செய்வீராக. பரிசுத்தாவியானவர் அதற்காக ஒத்தாசை செய்யும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் என் தேவன் தொடுவதற்காக நன்றி செலுத்துகிறேன். அதிசயங்களை அவர்கள் காண பண்ண போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலே தேவனுடையதான கரம் கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மீதும் அமர்ந்திருக்கிறபடியினால் நன்றி செலுத்துகிறேன். பரிசுத்தாவியானவர் வீட்டிற்குள்ளாக, குடும்பத்திற்குள்ளாக, ஊழிய பாதையிலே அவருடையதான எல்லா காரியத்திலும் அசைவாடி கொண்டிருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன். ஜெபத்தை கேட்டதுக்காக ஸ்தோத்தரிக்கிறேன். பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே கர்த்தருடைய வார்த்தை கேட்டதான் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறேன். ஜெபத்தை கேட்டதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். இன்றைக்கும் கர்த்தர் உங்களுக்காக அதிசயங்களை காண பண்ணுகிறார்.
விஸ்வாசத்தோடு கூட ஜெபிப்போம், விஸ்வாசத்தோடு செயல்படுவோம். கர்த்தர் நல்லவர். காட் பிளஸ் யூ.